ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து முடக்கத்தான் கீரை தோசை செய்ய போகிறோம். முடக்கத்தான் கீரை நான் வந்து பறிச்சுட்டு வந்து கழுகி வச்சுருக்கேன். ஸோ நான் பறிக்கும்போதே நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பெரிய பெரிய கொம்பெல்லாம் எடுத்து தூக்கி போட்டாச்சு. ஸோ அந்த பிஞ்சு கொம்பெல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வடிகட்ட வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாவு. சாதாரண நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு தான், இதில் வேறு எதுவுமே இல்லாமல் எதுவுமே நான் கலக்கலை. அரிசி எல்லாமே தான், வேறு எதுவும் இல்லை. இதில் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இட்லி தோசை மாவு உண்மையிலே எல்லாருக்கும் தெரியும் தானே. வச்சுருக்கேன், அது வந்து ஒரு தேவைக்கு எடுத்துக்கோங்க. கீரையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு, இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் டீஸ்டாக இருக்குது, அப்படி ஊற்றிக்கலாம். அடகில் அந்த என்ன சொல்லுவாங்களே சோப்பு, பச்சை கலர் சோப்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓ, நல்லா இதாக இருக்குது, நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தோசை சுட்டலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் அடிச்சு வச்சிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயா நெய்யோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாம் ஊற்றி இப்போ அப்படியே திருப்பி போட்டு இல்லைங்களா, சூப்பராக திருப்பி போட்ட மாதிரி உடையாம இப்போது அப்படியே மடித்து வச்சாச்சு. இன்னும் ஒரு தோசை நம்ம ஊற்றிடலாம். முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு பாருங்க. அப்படி உடையாம ஊற்றியாச்சு. அப்போது நான் வந்து தோசையெல்லாம் சுட்டு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, எல்லாமே முக்கோண ஷேப்லேயே நான் வச்சுருக்கேன். நல்லா செம்மையாக இருக்குது. இப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இது என்னென்னா இட்லி தூள் நடுவில் இருக்குது. நம்ம இட்லி தூள் வீடியோ கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அந்த தூள் தான் இட்லி தூள். அது மேலே மிளகு வச்சுருக்கேன் சும்மா. ரொம்பலாம் டெக்கரேஷன்லாம் பண்ண முடியாது இல்லை தோசையில் போயிட்டு. ஸோ இது நல்லா இருக்குது. முடக்கத்தனிக்கிற வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டெலாம் கேட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லது இது. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய கால் வலி கை வலியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியாகும், படிப்படியாக தான் சரியாகும். இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது சரியாயிடும். மாத்திரை மருந்தோட அவசியமே கிடையாது இந்த மாதிரிலாம் மூலிகை கீரையெல்லாம் சாப்பிடும்போது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.